ஹலோ மக்களே, ஊரக வாழ்வாதார இயக்கம் அதாவது டிஎன்எஸ்ஆர்எம்லேருந்து மேலும் ஒரு மாவட்டத்துக்கு வட்டார இயக்கக மேலாளர் அதுக்கப்புறம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதோட அறிவிப்புகளை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தென்காசி, கோயம்புத்தூர், அரியலூர், கரூர் அதுக்கப்புறம் நாமக்கல்லில் சில வட்டாரங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலும் நாமக்கல்லில் சில வட்டாரங்களுக்கெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களோட பயோடேட்டா மாதிரி தான் இருக்கும். உங்களோட பயோடேட்டா மாதிரி தான் கேட்பாங்க. அதில் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இணைச்சி போஸ்டல் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கான ரெக்குமெண்ட் பேஜ். மொத்தம் பார்த்திங்கன்னா 9 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்ற ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/11/2022 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 17 நாள் டைம் இருக்குது. போஸ்டல் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதனால் ஒரு நாள் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே இருக்கும். பிளாக் கோஆர்டினேட்டர், பிளாக் மிஷன் மேனேஜர் அதாவது வட்டார இயக்க மேலாளர், வட்டார ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டுக்கு தான், நாமக்கல் மாவட்டத்துக்கு தான். பிளாக் மிஷன் மேனேஜர் அதாவது வட்டார இயக்க மேலாளரில் 2 போஸ்ட்டிங் தான். பிளாக் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் மிஷன் மேனேஜருக்கு 15,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதத்துக்கு. பிளாக் கோஆர்டினேட்டருக்கு மாதம் 12,000 சேலரி கொடுப்பாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி ரிலேட்டடாக சொல்லவே இல்லை, மொத்தமாகவே எல்லாருக்குமே 28 வயசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து உமன்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணுற ஜாபு, ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது, பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். இது வந்து அந்தந்த ஊரகம் மற்றும் வட்டாரத்தில் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கிற திட்டங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஜாப் தான். இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி முடித்து பிளாக் மிஷன் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்து ஒரு 3 இயர்ஸ் இந்த மாதிரியான திட்டங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக் கோஆர்டினேட்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி முடித்து ஒரு 6 மாதம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான அரசு திட்டங்களில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஃப்ரெஷராக கூட ஜாயின் பண்ண வைப்பாங்க. இதற்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, அப்ளிகேஷனுக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. கொரியர் மட்டும்தான் பண்ணணும். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இணைச்சி கொரியர் எந்த அட்ரஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திட்ட இயக்குனர், தமிழ்நாடு ஊரக வாழ்வாதாரத்துறை, வட்டார இயக்கக மேலாளர் அலகு, மாவட்ட ஆட்சியரகம் அப்படின்னு சொல்லி போட்டு நாமக்கல் அப்படின்னு சொல்லி உங்கள் மாவட்டத்தை போடணும். உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸோட பின்கோட் நம்பரையும் போட்டுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுனாக்கா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வரும். அதில் கீழேயே இம்பார்ட்டன் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி இருக்கும். நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. வட்டார இயக்க மேலாளர் பணியிடங்களுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என நாமக்கல் ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லி என்னென்ன வட்டாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார இயக்க மேலாண்மை அலகில் ஒப்பந்த அடிப்படையில் 2 வட்டார இயக்கக மேலாளர்கள், எந்தெந்த வட்டாரம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, வெண்ணந்தூர் வட்டாரம், 2 வட்டாரத்துக்கும் அந்த பிளாக் மிஷன் மேனேஜர் போஸ்டிங் இருக்குது. அடுத்து 7 வட்டார ஒருங்கிணைப்பாளர், அது எந்தெந்த வட்டாரம்னு பார்த்தீங்கன்னா கபிலர்மலை, எருமப்பட்டி, மல்லச்சமுத்திரம், மோகனூர், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் வட்டாரம், இந்த 7 வட்டாரத்துக்கும் அந்த பிளாக் கோஆர்டினேட்டர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வசிப்பவர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும். நீங்கள் அந்தந்த வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அந்த வட்டாரத்தில் இல்லைனாலும் மற்ற வட்டாரத்தில், ஆனால் நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் சேலரியாக லோக்கல்லே ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளான ஜாபு. கவர்மெண்ட்டால் வேலை வாய்ப்பு உருவாக்கணுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு ஜாபெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வந்து இதோட ஒரு 6 மாவட்டத்துக்கு அறிவிச்சிட்டாங்க, மற்ற மாவட்டங்களுக்கும் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்புகள் வந்தவுடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே கண்டிப்பாக மற்ற மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணுங்கள். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.